இந்த மனுஷன் எப்போதுமே இப்படிதானா? சென்னை மக்களுக்கு தல அஜித் செஞ்ச காரியம், வெளியில் வந்த புது தகவல். இந்த மாத தொடக்கத்தில் தமிழகத்தின் தலைநகரான சென்னையை பலமாக தாக்கி சென்ற மிக்ஜாம் புயலால் சென்னையும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளுக்கும் ஏற்பட்ட பாதிப்பு என்பது சிறிதல்ல. கடந்த 2015 பெய்த மழையே அதிக அளவு என்றும், அந்த ஆண்டு மக்கள் மழை வெள்ளத்தால் பெற்ற துயரமே அதிகம் என்றும் கூறப்பட்டிருக்கும் நிலையில், அவற்றை பொய்யாக்கும் விதமாக 2023 சென்னையில் கனமழை மற்றும் மழைநீர் வடியாமல் ஒரு வாரத்திற்கு மேலாக தேங்கியிருந்து அன்றாட தேவைகள் எதுவுமே கிடைக்காமல் குடிக்க நீரும் இல்லாமல் பெருந்துயரங்களை சந்தித்தனர். தற்போது மக்கள் ஆளும் அரசு மீது உள்ள கோபத்தில் ஒவ்வொருவரும் மழைநீர் வெள்ளத்திலும் வீதியிலும் இறங்கி போராடினர். இதனால் தமிழகத்தை ஆளும் திராவிட அரசு பெரும் பின்னடைவை சந்தித்தது. முன்னதாக மக்கள் படும் துயரங்கள் குறித்த செய்திகள் சமூக வலைதளங்கள் வாயிலாக வெளியாகிக் கொண்டிருக்கும் போதே சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் மற்ற கட்சிகளும் திரையுலக பிரபலங்களும் சின்னத்திரை பிரபலங்கள் என ஒவ்வொருவரும் தங்களால் முயன்ற உதவிகளை ஒவ்வொரு பகுதிகளிலும் மேற்கொண்டு வந்தனர். அந்த வகையில் விஜய் டிவியின் பிரபலங்கள் பெரும்பாலான உதவிகளை செய்து வந்தனர். அது மட்டுமின்றி நடிகர் விஜயின் மக்கள் இயக்கம் தரப்பில் மக்களுக்கு நிவாரணப் பொருட்களும் வழங்கப்பட்டது குறித்த செய்திகள் வெளியாகி சில விமர்சனங்களை பெற்றதும் குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் அதிக சம்பளங்களை பெறும் பிரபலங்கள் தரத்தில் எந்த ஒரு உதவியும் வழங்கப்படவில்லை என்ற ஒரு கருத்து நிலவி வந்த நிலையில், மழை முழுவதும் முடிந்த பிறகு திரையுலக பிரபலங்கள் நிவாரணத் தொகையை ஒரு குறிப்பிட்ட தொகையை தமிழக அரசிடம் வழங்கினர். அப்படி யார் யார் எவ்வளவு தொகை கொடுத்தார்கள் என்ற புள்ளி விவரத்தோடு செய்திகள் வெளியானதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தொடர்ந்து திரையுலகில் அதிக விமர்சனங்கள் ரீதியான கருத்துக்களை முன்வைத்து விமர்சனங்களையும் வெறுப்பையும் சம்பாதித்து வரும் வயல்வான் ஒரு நடிகரை பாராட்டி பேசியிருக்கிறார். அதுவும் மழை வெள்ளத்தில் அவர் செய்த உதவிகள் ஒன்றுமே வெளியில் தெரியவில்லை, அந்த அளவிற்கு அவர் விளம்பரத்தை வெறுப்பவர் என்ற கருத்தையும் முன்வைத்து அந்த நடிகரை புகழ்ந்து தள்ளியிருக்கிறார். அந்த நடிகர் யார் என்றால் நம்ம தல அஜித்குமார் தான். சென்னை மழை வெள்ளத்தால் பாதிப்படைய ஆரம்பித்ததிலிருந்தே தனது வீட்டுக் கதவை மக்களுக்காக திறந்தே வைத்து உதவி என்று வரும் அனைவருக்கும் உணவளித்து, மழையால் தனது குடியிருப்பு பகுதிகளை இழந்து தவித்த மக்களை தன் வீட்டிலேயே தங்க வைத்து மழை பாதிப்புகள் அனைத்தும் தீர்ந்து அவர்கள் வீடு திரும்புவதற்கு முன்பு ஒவ்வொருவர் கையிலும் தலா 10,000 ரூபாயை கொடுத்து கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாயை இந்த மழை வெள்ள பாதிப்பிற்கு நடிகர் அஜித் செலவழித்திருக்கிறார் என்று திரை விமர்சகரும் நடிகருமான வயல்வான் ரங்கநாதன் தெரிவித்திருக்கிறார். முன்னதாக நடிகர் விஷ்ணு விஷாலும் அமீர்கானும் மழை வெள்ளத்தால் சிக்கிய செய்தி வெளியானவுடன் அவர்களையும் அவர்கள் குடியிருந்த பகுதிகளிலிருந்த மக்களின் மீட்பு நடவடிக்கைகள் முறையாக நடந்ததா என்பதை தெரிந்து கொள்வதற்காக நேரிலேயே சென்று அறிந்து கொண்டு விஷ்ணு விஷால் மற்றும் அமீர்கான் பாதுகாப்பான இடத்திற்கு திரும்புவதற்காக வாகன சேவையையும் நடிகர் அஜித் ஏற்பாடு செய்திருந்தார் என்ற செய்தி நடிகர் விஷ்ணு விஷால் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. உண்மையிலேயே பாராட்டணும்னா அஜித்தை பாராட்டணுங்க. வெளில வந்தவுடனே தன்னுடைய வீட்டை திறந்து எல்லா 100 பேர் தங்க வச்சார். வெள்ளம் வடிஞ்ச வெள்ளம் 3 நாளைக்கும் இட்லி சட்டினி சாம்பார் சோறு கூட்டு பொரியல் நைட்டு சோறு 100 பேருக்கு போட்டுட்டு 3வது நாள் போகும்பொழுது எல்லார் கையிலையும் 10,000 ரூபா 1 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காரு. எங்கேயுமே போஸ்டர் வைக்கல, அந்த பையில் அஜித் படத்தை போடல. அவர் விளம்பரத்தை விரும்பாதவர், அவர் அப்படித்தான் செய்வார்.